அன்பு குழந்தைகளே, மீண்டும் சூழ்நிலையியல் வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டீச்சர் கொடுக்குற எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் ரொம்ப அருமையாக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் அருமையாக செயல்பாடுகளை செய்து அனுப்பியிருக்கிறாங்க, பார்க்கலாமா? அதை வலை நரம்பமைவு, கத்தரி வலை நரம்பமைவு, கரும்பு இணை நரம்பமைவு, ரோஜா வலை நரம்பமைவு, பப்பாளி வலை நரம்பமைவு, பயிர் வலை நரம்பமைவு, செம்பருத்தி வலை நரம்பமைவு, பாக்கு இணை நரம்பமைவு, மஞ்சள் இணை நரம்பமைவு, வாழை இணை நரம்ப அமைவு. என் பேர் மகாலட்சுமி. நான் ஜிஎல்பிஎஸ் மறையூர் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் செய்திருக்கும் இலை ஆல்பம். நன்றி. அருமையான செயல்பாடுகளை செய்து அனுப்பிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டுக்கள். நிறைய பேர் செய்து அனுப்பாமல் வீட்டிலே வச்சுருக்கிறீங்களா? செய்திருக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே. தொடர் செயல்பாடுகளை செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம என்ன பாடம் படிச்சுட்ருக்கிறோம்? விடுதலையை நோக்கி. ஒரு டெஸ்ட் வைப்போமா? இதில் வினாடி வினா பதில் சொல்வீங்களா இல்லையா? சொல்வீங்க. நன்று. நீங்கள் எல்லா பாடங்களையும் அண்ணனுக்கே ரொம்ப சரியாக படிக்கிறீங்கன்னு தெரியுது. அப்போ உங்களுடைய சூழ்நிலையியல் நோட்டு புத்தகம் உங்கள் பக்கத்தில் இருக்குதா? எடுத்துக்கோங்க. எத்தனை கேள்வி கேட்கலாம், பதில் எழுதுவீங்க? எத்தனை கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுவீங்க? 10ஆ? சரி, அப்போ 10 கேள்விகள். கேள்விகளை நீங்கள் எழுத வேண்டாம், பதிலை மட்டும் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் டீச்சர் பதில் சொல்லும்போது சரியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி போட்டுக்கணும் இல்லையா? தப்பாக இருந்தா? தப்பாக இருக்காதா? எல்லாருமே சரியாக எழுதுவீங்களா? பார்க்கலாம். கேள்வியை சொல்லட்டுமா டீச்சர்? முதல் கேள்வி, இந்தியா எந்த வருடம் சுதந்திரம் பெற்றது?
பதில் சொல்லட்டுமா? 1947 சரி எழுதியிருக்கிறீங்களா? நன்று. இனி இரண்டாவது கேள்வி கேட்கட்டுமா? மகாத்மா என்று நாம் யாரை அழைக்கிறோம்? பதில் காந்தியடிகள். சரியா எழுதினீங்களா? சரி. இனி மூன்றாவது கேள்வி. காந்தியடிகளின் போராட்ட முறை எது? பதில் எழுதியாச்சா? டீச்சர் பதில் சொல்றேன். சத்தியாகிரகம். கரெக்டா எழுதியிருக்கிறீங்களா? குட். இனி கேட்க போறது நான்காவது கேள்வி. சரி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றது? பதில் 1919 இனி ஐந்தாவது கேள்வி. காந்தியடிகள் எங்கு பிறந்தார்? காந்தியடிகள் எங்கு பிறந்தார்? மாநிலத்தினுடைய பெயரும் எழுதணும், இடத்தோட பெயரும் எழுதணும். பதில் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர். இனி ஆறாவது கேள்வி. சம்பாரன் சத்தியாகிரகம் யாருக்காக நடத்தப்பட்டது? பதில் விவசாயிகளுக்காக. சரி எழுதியிருக்கிறீங்களா? சரி. இனி ஏழாவது கேள்வி. கேரள காந்தி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? பதில் கே கேளப்பன். இனி எட்டாவது கேள்வி. யாருடைய பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம்? டீச்சர் பதில் சொல்லட்டுமா? ஜவஹர்லால் நேரு. இது எல்லாரும் சரியா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இனி ஒன்பதாவது கேள்வி. வருக வருக நண்பர்களே என்ற அந்த பாடலை எழுதியவர் யார்? எழுதியாச்சா? பதில் அம்சி நாராயண பிள்ளை. அம்சி நாராயண பிள்ளை. இனி பத்தாவது கேள்வி, கடைசி கேள்வி. சொல்லட்டுமா? காந்தியடிகளின் சுயசரிதையின் பெயர் என்ன? எழுதியாச்சா? சத்திய சோதனை. பதில் சத்திய சோதனை. சரியான விடைகளுக்கெல்லாம் சரி போட்டீங்களா? எத்தனை பேருக்கு 10 சரி? அனைத்து பதில்களும் சரியா எழுதினவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒன்றோ இரண்டோ தவறா போனா பரவாயில்லை, நீங்க என்ன செய்யணும், திரும்பவும் பாடங்களை ஒன்று கூட நல்ல முறையில் படிச்சுட்டா போதும், உங்களால் முடியும். சரியா? மீண்டும் மீண்டும் பாடங்களை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி படிக்கணும். அப்போ தான் அது நம்முடைய நினைவில் இருக்கும். சரி, தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லி கவலை ஒன்றும் வேண்டாம், திரும்பவும் படிச்சிருங்க. இனி நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாமா? இதுவரைக்கும் நம்ம படித்ததெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் இருக்குது இல்லையா? எங்கே தொடங்கணும் நம்ம? ஆங்கிலேயர்களின் கொடுமையில் தொடங்கணும்.
அவங்க நம்மக்கிட்ட செய்த சதிகளில் தொடங்கணும். அதற்கு பிறகு காந்தியடிகள் வர்றாரு. காந்தியடிகள் வர்றதுக்கு முன்பே நம்முடைய குறுநில மன்னர்கள்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. காந்தியடிகள் வந்த பிறகு சத்தியாகிரக முறையில் போராட்டங்கள் நடைபெற்றது. அதில் நம்ம என்னவெல்லாம் பார்த்தோம்? சம்பாரன் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம், பின்ன அகமதாபாத் துணிமில் போராட்டம், அதன் பிறகு என்னாச்சு, ஒற்றுமையா இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இல்லையா. இந்த போராட்டங்கள்ல எல்லாம் காந்திஜிக்கு உறுதுணையாக பல தலைவர்களும் இருந்தாங்க. நாம் இப்போ அதில் பார்த்தது நேருவை பற்றி இல்லையா. இனியும் நிறைய தலைவர்கள் உண்டு. அப்போ அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா, படிக்கணுமல்ல? இப்போது நாம் அவங்களில் சில தலைவர்களை பார்க்கலாம். இதில் முக்கியமானவர் காந்திஜியுடைய குருவாக அறியப்படக்கூடிய திரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள். திரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை பற்றி தத்தமங்கலம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய சஜிதா ஆசிரியை கூறுகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சர்வன்ட் ஆஃப் இந்திய சொசைட்டியின் அமைப்பாளரும் இந்திய தேசிய காங்கிரஸில் மிதவாதி தலைவர்களில் ஒருவருமாயிருந்தார் கோகலே. 1866 மே மாதம் 9 மகாராஷ்டிராவில் பிறந்தார். வங்காள பிரிவினைக்கு எதிராக இந்தியர்களின் எதிர்ப்பை ஆங்கிலேயர்களுக்கு தெரிவிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்களில் இவரும் உட்படுவார். ஜாதி முறை, தீண்டாமை ஆகியவற்றுக்கு எதிராக இவர் போராடினார். 1915 பிப்ரவரி 19 இவர் காலமானார். கோகலேவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? இனி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி முழங்கிய பால கங்காதர திலகரை பற்றி சுண்ணாம்புக்கல் தோடு ஆசிரியை திருமதி பேபி அவர்கள். பால கங்கா திலகர் என்றழைக்கப்படும் லோக மானிய திலகர் 23 ஜூலை 1856 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி என்ற இடத்தில் பிறந்தார். 1877 இளம் கலை பட்டம் பெற்ற திலகர் அதன்பின் சட்டம் பயின்றார். தேச பக்தர்களுக்காக வாதாடி அவர்களை சிறையிலிருந்து மீட்டார். இவர் கேசரி என்ற மராட்டிய மொழி மற்றும் மராட்டா என்னும் ஆங்கில மொழி பத்திரிகையையும் தொடங்கினார். 1907 நாக்பூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அப்போது கட்சி மிதவாதிகள், தீவிரவாதிகள் என இரு பிரிவுகளாக பிரிந்தது. திலகரின் தலைமையில் உருவான குழு அந்நிய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டது. திலகரின் செயல்பாடுகளால் 1906 அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 6 சிறை தண்டனை பெற்றார். தன்னுடைய இறுதி காலம் வரை பாரத சுதந்திரத்திற்காக போராடிய திலகர் 1920 தன்னுடைய 64 காலமானார். சுதந்திர போராட்ட வீராங்கனையான கவிக்குயில் சரோஜினி நாயுடு பற்றி GLPS பாம்பாம் பள்ளம் ஆசிரியை ஷீலா அவர்கள். சரோஜினி நாயுடு அவர்கள் ஒரு புகழ்பெற்ற கவிஞரும் பிரபலமான சுதந்திர போராட்ட வீரரும் மற்றும் அவரது காலத்தில் சிறந்த பேச்சாளரும் ஆவார். இவர் 1879 பிப்ரவரி 13 ஹைதராபாத்தில் பிறந்தார். அவரது தந்தை அகோரநாத் சட்டோபாத்யாயா, தாயார் பரத சுந்தரி தேவி ஆவார். இவர் பாரதிய கோகிலா, இந்தியாவின் கவிக்குயில், ஆசியாவின் வானம்பாடி என்றும் எல்லோராலும் அழைக்கப்படுகிறார். சரோஜினி நாயுடு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவராகவும் இந்தியாவின் முதல் பெண் மாநில ஆளுநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில்
பங்கேற்று கைது செய்யப்பட்டார். அவருடைய பிறந்த நாளை மகளிர் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சரோஜினி நாயுடு அவர்கள் March 2, 1949 லக்னோவில் காலமானார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி ஆர்விபி புதூர் ஆசிரியை திருமதி ரேணுகா தேவி அவர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத் மாநிலத்தில் உள்ள கரம்சாத் என்ற ஊரில் 1875 அக்டோபர் 31 பிறந்தார். இவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆவார். குஜராத் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த பட்டேல் குஜராத் மாநிலத்தில் வழக்கறிஞராக இருந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக அறவழி போராட்டங்களை நடத்தினார். இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு தலைவராக இருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் ஒரு முக்கியமானவராக இருந்தார். காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டங்களில் கலந்து கொண்டார். தைரியமாக வெள்ளையர்களை எதிர்த்து சிறை சென்றவர். 1947 இந்தியாவின் துணை பிரதமராக இருந்தவர். 1948 உள்துறை அமைச்சராக இருந்தவர். சுதந்திர இந்தியாவை ஒருங்கிணைத்த சிற்பி ஆவார். இவர் 500 சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைத்து இன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கினார். இவர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார். 1950 December 15 மரணமடைந்தார். நமது சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பற்றி GUPS கொழிஞ்சாம்பாறை பள்ளியில் பணிபுரியும் திருமதி பிந்து ஆசிரியை. இந்திய விடுதலை போராட்ட வீரரான டாக்டர் எஸ் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரும் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். 1950 to 1962 இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தார். இருமுறை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு குடியரசுத் தலைவர் இவராவார். இவர் 1884 December 3 பீகாரில் சிவான் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் மகாவீர சாகி, இவரது தாயார் கமலேஸ்வரி தேவி. மிக புகழ்பெற்ற வழக்குரைஞராக பணியாற்றி வந்த இவர் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் கவரப்பட்டு தன் வேலையை துறந்து அவ்வியக்கத்தில் இணைந்தார். பீகார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டினார். வெள்ளையனே வெளியேறு என்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 1942 கைது செய்யப்பட்டு 3 கால சிறை வாசத்திற்கு பின் 1945 June 15 விடுதலையானார். இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவர் 1963 February 28 காலமானார். இளமை துடுப்பின் அடையாளமான பகத்சிங் பற்றி கூறுகிறார் GLPS நெல்லிமேடு ஆசிரியை திருமதி கிருஷ்ணவேணி. பகத்சிங் இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு முக்கிய புரட்சியாளரும் ஆவார். இவர் September 28, 1907 பஞ்சாப் மாநிலத்தில் லாயல்பூர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் சாஹித் பகத்சிங் என்று அழைக்கப்பட்டார். சாஹித் என்பது மாவீரர் என்று பொருள்படும். இவரது இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக ஈடுபாடு காட்டினார். இவரது முக்கிய அமைப்புகள் நவுஜான் பாரத் சபா, கீர்த்தி கிசான் கட்சி போன்றவை ஆகும். முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் லாலா லஜ்பத் ராய் என்பவரின் இறப்புக்கு காரணமாயிருந்த காவல் அதிகாரியை சுட்டு கொன்ற காரணத்திற்காக பகத்சிங் 24 தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்ட இடம் பஞ்சாப் மாநிலம் லாகூர். தூக்கிலிடப்பட்ட வருடம் 1931 March 23 ஆகும். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரான அப்துல் கலாம் ஆசாத் பற்றி மறையூர் GLPS பணிபுரியும் திருமதி சுகன்யா அவர்கள். அப்துல் கலாம் ஆசாத்
தேசிய இயக்கத்தின் முக்கிய தலைவரும் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சருமாக இருந்த அப்துல் கலாம் ஆசாத் 1888 நவம்பர் 11 தேதி மெக்காவில் பிறந்தார். பெற்றோர் அவருக்கு சூட்டிய பெயர் பைரோஸ் பக்த் என்பதாகும். மெகியுதீன் அகமது என்ற செல்ல பெயரால் அவர்கள் குழந்தையை அழைத்தனர். அப்துல் கலாம் ஆசாத் அவருக்கு பின்பு சூட்டிய தற்காலிக பெயராகும். சிறு வயதிலேயே தேசிய இயக்கங்களுக்கு நேராக கவரப்பட்ட இவர் 1905 வங்காள பிரிவினையின் விளைவாக நடைபெற்ற போராட்டங்களில் முழுமையாக பங்கேற்றார். ஜனராக் இ அலாம் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த அவர் குறுகிய காலத்துக்குள் சத்தியத்தின் ஜிக்வா என்று பொருள்படக்கூடிய லீசான் உன்னு சிதோ என்ற பத்திரிகையை சொந்தமாக தொடங்கினார். 1912 அரசுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதால் அரசு இந்த பத்திரிகைக்கு தடை விதித்தது. அதைத் தொடர்ந்து அல்பலாக் என்ற பெயரில் வேறொரு இதழை ஆரம்பித்தார். இந்த இதழையும் அரசு தடை விதித்தது. ஒத்துழையாமை இயக்கத்திலும் கிலாபாத் இயக்கத்திலும் முழுமையாக பங்கேற்ற இவர் பலமுறை சிறைவாசம் அனுபவித்தார். 1947 ஆகஸ்டில் நேரு அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்ற இவர் மரணம் வரை அந்த பொறுப்பில் தொடர்ந்தார். 1958 பிப்ரவரி 22 தேதி காலமானார். சுதந்திர போராட்ட வீரர்களில் முக்கியமானவராக கருதப்படும் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கூறுகிறார் ஜிஎல்பிஎஸ் கஞ்சிக்கோடு ஆசிரியை திருமதி ஹெலன் அவர்கள். சுபாஷ் சந்திரபோஸ் அனைவராலும் நேதாஜி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். இவர் ஒரிசாவில் உள்ள கட்டக் என்ற இடத்தில் ஜனவரி 23 அன்று 1893 வருடம் பிறந்தார். தாய் பிரபாவதி தத், தந்தை ஜானகிநாத் போஸ். இளமையிலேயே சிறந்த மாணவராக இருந்தார். சமூக சேவையிலும் ஆர்வமுள்ளவராகவும் இருந்தார். அதனால் அவர் அரசியலில் சேர்ந்து விடுவாரோ என அச்சப்பட்ட அவரது தந்தை அவரை ICS படிப்பிற்காக லண்டனுக்கு அனுப்பினார். அதுவே அவரது தாய் நாட்டின் சுதந்திரத்திற்கு வித்திட்டது. அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். காந்திஜியின் அகிம்சை கொள்கையில் நம்பிக்கையற்ற அவர் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து பிரிந்து ஜப்பானுக்கு சென்று INA என்ற இந்திய தேசிய படையை தோற்றுவித்தார். இந்திய விடுதலைக்காக போராடினார். பிறகு 1945 வருடம் ஆகஸ்ட் 18 அன்று தைவானில் விமான விபத்தில் இறந்ததாக கருதப்படுகிறது. இந்திய போராட்ட வீரர்கள் வரிசையில் நமது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் மிகச்சிறந்த மனிதராக கருதப்படுகின்றார். எல்லை காந்தி என்று அறியப்படக்கூடிய கான் அப்துல் கவார் கான் அவரை பற்றி கூறுகிறார் GLPS சௌரியார் பாளையம் ஆசிரியை திருமதி கலாமணி அவர்கள். கான் அப்துல் கஃபர் கான் எல்லை காந்தி என்று அறியப்படும் இவர் 1890 பிறந்தார். இந்திய இராணுவத்தில் வேலை கிடைத்தாலும் அதை தள்ளிவிட்டு கிலாபத் இயக்கம் வழியாக சுதந்திர போராட்டத்தின் முன் வரிசைக்கு வந்தார். காந்திஜிக்கு நெருக்கமான இவர் பலமுறை கைது செய்யப்படவும் தண்டிக்கப்படவும் செய்தார். 1930 இவர் ஹுதாய் ஹித்மத்கார் என்ற இயக்கத்தை தொடங்கினார். சிவப்பு நிற மேலாடைதான் அவர்களுடைய சீருடை, எனவே சிகப்பு மேலாடைகளின் படை என அவர் அறியப்பட்டிருந்தார். 1930 பெஷவார் பகுதியில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடத்தியதும் இவர் ஆவார். 1942 இவரை கைது செய்து 3 வருட சிறை விதித்தனர். 1988 ஜனவரி 20 தேதி இவர் காலமானார். குழந்தைகளே, இப்போ காந்தியடிகளை பற்றி மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மேலும் சில தலைவர்களை பற்றி உங்களுக்கு அறிந்து கொள்ள முடிந்தது. சரி, நம்முடைய போராட்டம் எங்கே நிற்கிது? உப்பு சத்தியாகிரகத்தில். அதற்கப்புறம் 1942 ஆண்டு மும்பையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற அறிவிப்பை கொடுக்கிறார். காந்தியடிகள் என்ன சொல்றாரு? நாம போராட்டத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம அமைதியாக போராட்டங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய போராட்டங்களுக்கு இன்னமும் வேகம் தேவை. இந்த போராட்டத்தில் காந்தியடிகள் அறிவித்த செய் அல்லது செத்து மடி, ஆங்கிலத்தில் டூ ஆர் டை அப்படின்வாங்க. ஒன்று, இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறணும், இல்லைனா நம்ம
அதை விட இறப்பதே மேல். அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறலைன்னா அதனே அடையாளமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது, செய் அல்லது செத்து மடி. இந்த ஒரு ஆவேசமான அறிவிப்போடு நம்ம நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரும், இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை, ரொம்ப ஆவேசமாக இதை என்ன பண்ணாங்க, உட்கொண்டு போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. அமைதியான போராட்டங்கள் தான். இதை பற்றி உங்களுடைய பாடப்பகுதியில் விரிவாகவே கொடுத்துருக்காங்க. இது என்றைக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆகஸ்ட் 9ஆம் நாள். இதைத்தான் நாம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபிட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வெள்ளையனை பார்த்தாலும் உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, வெள்ளையனே வெளியேறு, எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுன்னு கோஷம் போடுறது. அப்போது நாம் இப்போ அனுபவிச்சுட்ருக்கிற இந்த சுதந்திரம் ரொம்ப எளிமையாக நமக்கு கிடைக்கல. பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து நமக்கு வாங்கி தந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் இல்லையா? இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு தான் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் பூரண சுதந்திரம், முழு சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மாணவர்களே, சுதந்திர போராட்டமும் போராட்ட முறைகளும் அந்த போராட்டத்தில் தன்னுடைய இன்னுயிரை நல்கிய தலைவர்களும் தொண்டர்களும் என்றும் நம் மரியாதைக்குரியவர்கள். அவர்களின் இரத்தத்தில்தான் நாம் இப்போது சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடம் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக புரிந்தது என்று நினைக்கிறேன். இது பாடம் அல்ல, நம் வரலாறு, நம் இந்திய வரலாறு எப்போதும் உங்கள் மனதில் இருக்க வேண்டியது. சரி, இந்த பாடத்தின் இந்த ஒரு பகுதியின் தொடர் செயல்பாடுகளாக என்ன கொடுக்கலாம்? இப்போ நீங்கள் பார்க்குறது இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகள், நடைபெற்ற அந்த ஆண்டுகள் வருடங்களாகும். ஆனால் அதற்கு நேராக சரியான நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படலை, மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான வருடங்களும் அந்த வருடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இதை சரியான முறையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பொருத்தி மாற்றி எழுத வேண்டும் சரியா? மேலும் சுதந்திர போராட்டத்தை பற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்புகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், தயார் செய்யலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் கூடுதல் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.